சென்னை கே கே நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பணியாளர் நலவாழ்வுக்கான யோகா மற்றும் தியான பயிற்சியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். செம்பருத்தி, முழு விவரங்கள் என்ன? வணக்கம் காயத்ரி. தொடர்ச்சியாக மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களின் நலன் கருதி அவர்களுக்கான இந்த யோகா தியான பயிற்சி மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக வரக்கூடிய நோயாளிகளினுடைய உடல் நலத்தை பேணி காப்பதற்காக தொடர்ச்சியாக பணியாற்றக்கூடிய இந்த மருத்துவர்களுக்கு ஒரு நாள் பயிற்சியாக இந்த யோகா மற்றும் தியான பயிற்சி அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்திருக்கிறார். கொரோனா காலகட்டங்களிலும் சரி, தற்பொழுதும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் வரக்கூடிய நோயாளிகளை காத்து அவர்களுக்கான என்னென்ன சிகிச்சைகளோ அதை மேற்கொள்ளக்கூடிய மருத்துவர்களுக்கும் மேலும் மருத்துவக் கல்லூரி அந்த மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களுடைய உடல் நலன் கருதியும் அவர்களுக்காக இந்த ஒரு நாளை சேகரித்து அவர்களுக்கான இந்த செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே திட்டமிட்டபடி இன்றைய தினம் ஒரு நாள் யோகா மற்றும் தியான பயிற்சியினுடைய முகாமினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்திருக்கிறார். சென்னை கே கே நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பணியாளர்கள் இந்த ஒரு நாள் யோகா மற்றும் தியான பயிற்சியில் கலந்து கொண்டு இந்த முகாமில் சிறப்பிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் என அனைவருக்குமே இந்த ஒரு நாள் யோகா மற்றும் தியான பயிற்சியானது கற்றுக் கொடுக்கப்படும் எனவும் இதற்காக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய யோகா மையங்களிலிருந்து வந்திருப்பவர்கள் இவர்களுக்கு ஒரு நாள் பயிற்சியை கொடுக்க இருக்கிறார்கள். இதன் மூலமாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காலகட்டங்களில் இவர்கள் பணியாற்றுவதற்கு இந்த யோகா மற்றும் தியான பயிற்சி இவர்களுக்கு உதவியாக இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த முகாமினை தற்பொழுது ஒரு நாள் முகாமாக இருக்கக்கூடிய இந்த தியானம் மற்றும் யோகா பயிற்சி முகாமினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்து மருத்துவம் மற்றும் மருத்துவ பணியாளர்களிடையே உரையாற்றி இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இவரோடு பார்த்தோம் என்றால் மருத்துவத்துறையினுடைய செயலாளர் மற்றும் மருத்துவ பணி சார்ந்த முக்கிய நிர்வாகிகளும் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது காயத்ரி. செம்பருத்தி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.